வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் குவஷன் பேப்பர், 11ஆம் வகுப்பு விலங்கியல், மொத்த மதிப்பெண் 70 கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷன் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. கண்டிப்பாக தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 70 மார்க் பேட்டர்னு, 1 மார்க் வந்து ஒரு 15 இருக்குது. இதில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலே 24 கட்டாய வினா, தட்டைப்புழு, மண்புழு, மீன், இறால் ஆகியவற்றின் சுவாச உறுப்புகளின் பெயர்களை எழுது, வெள்ளையடிப்போஸ் டிஷ்யூ பழுப்பு அடிப்போஸ் திசையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, பயனற்ற இடம் என்றால் என்ன, உடல் பருமன் ஏற்பட காரணங்கள் யாவை, இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் எப்போது மேற்கொள்ளப்படுகிறது, சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் உள்ளது ஏன் இறைப்பையில் இல்லை, விலங்கியல் பூங்காக்கள் பற்றி எழுதுக, திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு என அழைக்கப்பட காரணம், அடுத்து 6×3=18. இதில் 6 வினாக்களுக்கு விடையிலே 33வது வினா கட்டாய வினா, அலறி தசையின் வேலைகள், எலும்பு மீன்களுடைய 3 பண்பு, தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் யாவை, தன்மயமாதல் என்றால் என்ன, பிளவு உடற்குழி, உணவு பாதை உடற்குழி வேறுபடுத்து, வலது வென்ட்ரிக்கல் சுவர் இடது வென்ட்ரிக்கல் சுவரை விட மெல்லியது ஏன், கரைப்பான் பூச்சி ஏன் நோய் கடத்தி என்று அழைக்கப்படுகிறது. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் மனித சிறுநீரகத்துடன் நீள்வட்டு தோற்றம் வரைஞ்சி பாருங்கள். அக்வா போரின் என்றால் என்ன, அதன் பணியாது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5×5=25. இதில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுடைய காமன் கோட்டையில் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் வகுப்பு இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. முதுகு நாணுடைய விலங்குகள் 3 அடிப்படை பண்புகளை தகுந்த படத்துடன் விளக்குக, பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள், எபிதிலியம் என்றால் என்ன அதன் பல்வேறு வகைகள் பண்புகளை எழுது, கல்லீரல் பணிகளை எழுது, தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடு, இறைப்பையின் உணவு சிரித்தல் நடைபெறும் முறையினை எழுது, மனித இதயத்தின் அமைப்பை படத்துடன் வரி, ஆக்சன் கடத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி எழுதுக, தொகுதி அனலிட நல்லா படிச்சுக்கோங்க, நெப்ரானம்பை படத்துடன் வரி. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் கோட்டலி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் குவஷன் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.